தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 24 மணி நேரமும் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் செயல்பட அனுமதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 24 மணி நேரமும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்படுவதற்கு இதுவரை அனுமதி இல்லை. சில வகையான நிறுவனங்கள், மருந்தகங்கள் மற்றும் IT நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மட்டுமே செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்து வந்தது. ஓட்டல் உட்பட வணிக நோக்கு கடைகள் உட்பட அனைத்து கடைகளுமே 24 மணி நேரம் செயல்பட அனுமதி என்பது இல்லை. இதனால் இரவு 10 மணி அல்லது 11 மணிக்கு மேல் உணவகங்கள் கிடைக்காமல் சென்னை உட்பட பல நகரங்களில் மக்கள் தவித்து வந்தனர். இதேபோல இரவு நேரங்களில் அத்தியாவசிய தேவைகள் எதற்கும் மக்கள் வெளியில் சென்று வாங்க முடியாத நிலையில் இருந்து வந்தனர். இது தொடர்பாக வணிகர்கள் சங்கத்தினர் தமிழக அரசிடம் 24 மணி நேரமும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அவர்களின் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று 24 மணி நேரமும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. எனவே இனிமேல் 10 மணி ஆச்சு, கடையை பூட்டுங்க என்று எந்த கடையிலும் வந்து போலீசார் தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. இதே போல மக்களும் 10 அல்ல 11 12 மணி என்றாலும் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் ஷாப்பிங் செய்யலாம். இதே போல எந்த நேரமாக இருந்தாலும் விரும்பிய வகையில் உணவுகளை வாங்கி சாப்பிடலாம். இதற்கான தடைகள் விலக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இரவு நேரங்களில் கடைகள் செயல்பட அரசு அனுமதி அளிக்காமல் இருந்தது. இனி யார் வேண்டுமானாலும் இரவு நேரங்களில் சர்வசாதாரணமாக வந்து செல்லவும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசோட இந்த உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.